நல்லா ஃப்ரெஷர்ஸ் வந்து எல்லா பிள்ளையும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏதாவது ஒன்று பிடிச்ச வேண்டியதான். ஏன் சுற்றி சுற்றி வராங்க இல்லை இது என்ன இது ஹாய் மல்னி, இங்கே யாரும் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ மீன் டீப்லி லவ் வித் யூ. லவ் வித் யூ? ஆமாங்க. முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டுங்க. இங்கெல்லாம் ஒண்ணு டேய், பின்னாடி இந்த மிரரை பார்த்து ஓட்டினா தானே டிப்பர் வருதா வருதான்னு தெரியும். அதை பார்க்காம ஓட்டுங்க. மெட்ரோவே கிளம்பாம வெயிட் பண்ணுது பாரு, அதுதான் தெய்வீக மாடு. மாடுக்கு பிறந்த மாடு மாடு, இங்க அலாரம் வந்து வா வான அலருது, உன் காதுல விழுகல மஞ்ச கோட்டை தான் மாடு மஞ்ச மாக்கானே. நடுவுல மாலு ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒண்ணு விட முடியல. போனை வச்சுக்கிட்டு என்னடா வீடியோ எடுத்துக்கிறீங்க? இது என்ன கான்செப்ட்? என்ன கான்செப்ட்? சூப்பர் கான்செப்ட்ங்க. என்னது காதல? நான் வந்து இறந்து போயிட்டங்க. சரி, காதலி அவளோட உயிர் எடுத்து எனக்கு கொடுத்துறா. நான் புடைச்சு பார்த்தா அவ செத்து கிடக்குறா. ஐயோ, அப்ப நான் என் உயிர் எடுத்து அவளுக்கு கொடுத்துறேன். அவ எடுத்து எனக்கு கொடுக்குறா, நான் எடுத்து அவளுக்கு கொடுக்குறேன். அவ எடுத்து எனக்கு தரா, நான் எதுக்கு அவளுக்கு தரா. இது ஒரு கான்செப்ட். இத நடு ரோட்ல உட்காந்து பேர பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீ தானா? இவர் பெரிய நெஞ்சு இருக்கும் வரை நரேன். இவர் அப்படியே ஹார்ட்ட தூக்கி ஹீரோயின் குடுக்குறாரு. பார் கான்செப்ட் யோசிங்க, கழுத்த அறுத்து புரியும் பாத்துக்க. டார்லிங், வீட்டுல இருக்கு நானு ரூம்ல. நம்ம செலவுல பண்ணணும் கல்யாணம்னாவே. நம்ம செலவுல தான் பண்ணதான் நல்லது. கல்யாண கல்யாணம் பேசுற அந்த பக்கத்துல ரமேஷ் அண்ணன், ஏதோ அப்படியே பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கடா அம்மா அப்பா இல்லன்னு சொன்னாரு. அவர் கல்யாணத்துக்கு எதுவும் மண்டபம் வந்து பாத்து வைக்கிறீங்களா? இல்ல, அவரே இல்ல. அவனை என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிறேன் நானு. என் கல்யாணமா? பொண்ணு ரம்யா. இந்த நாலு வாரமா லவ் பண்றேன். உனக்கு இன்னொரு
ஐயோ நல்ல நல்ல ஏதாச்சும் நல்ல திட்டம் இருக்க தவச்சவங்களும் தரணும். இப்ப என்னன்னாடா இப்போ குழந்தைய தத்து எடுக்கிற மாதிரினா அதுல லீகலா போய் இருப்பாங்களா? நம்ம தத்து இருக்கிற மாதிரி எங்க போய் தத்து இருக்கலாம்? ஏதாவது ஒரு நல்ல ஆர்ஃபனேஜ் இருக்கா? மாதிரி தெரியுமா? தெரிஞ்சா இருக்கா? நாங்க சொல்லி வச்சிரு, நான் எப்ப வேணாலும் வருவேன். எதுக்கு குழந்தை அடாப்ட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் குழந்தை மட்டும் தான் நாங்க பெத்துப்போமா, அடுத்து ரெண்டு மூணு எல்லாம் வந்து நாங்க அடாப்ட் பண்ணி பண்ணது சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆர்ஃபனேஜ் இருக்கு. என்னடா எங்க அம்மா அப்பாவ அத்த மாமன் கூப்பிட மாட்டானா? அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாடா. உறவு முறையே மாறிடுமேடா. அப்படின்னா நீ அத்த மாமனே கூப்பிடு. குளிய தோண்டி உள்ள போயிரும். குளிய தோண்டிடுவான் அப்படியே மணலாதான் தெரியும். நம்ம இருக்கிறது தெரியாது. அப்படியா? கிட்ட வரும்போதே பார்த்தோம்னா சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நிறைய பேர். டியூன்ஸ் மாதிரி இருக்குமா? ஆமா. அப்ப தோண்டலாம். தோண்டவா? அதுக்கு பீச்சில் வந்து உட்கார முடியல. ஏன் நான் தலையில மண்ணில் கொட்டேன்? உங்க மேல விழுந்துருச்சா? என் மேல கொட்டுறேன். தெரியாம வந்துருச்சா? எதுக்கு இப்படி புளிய நுண்ணி வச்சிருக்க? தேவை இந்த புளிய கொலை பண்ணி சார் நூறாவது நாள். இல்ல இல்லங்க 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 லவ்வர்ஸ்க்கு நாங்க மண்ணல்லி போட்டு இனிமே எவனாவது குழி நோண்டுங்க மம்பட்டி வச்சு மொத்தத்தை மூடிடுறோம்டா. ஏங்க எல்லாம் பீச்சுக்கு வரப்ப பொம்மை வாங்கிட்டு எல்லாம் மம்பட்டி வாங்கிட்டு வாங்க. அங்கே தோண்டி கிரிக்கிறேன்.